எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சுக்கரனுடைய வக்ரம் சுக்கர பகவானுடைய அஸ்தங்கம். பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களில் சுபகிரகங்கள் இயற்கை சுபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குரு பகவான் வருகிறார், இரண்டாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார். அந்த சுக்கர பகவான் கூடிய மட்டும் எப்பொழுதுமே சூரியனுக்கு நெருங்கிய ரெண்டாம் இடத்துலையே தான் வந்துக்கிட்டு இருப்பார். ரெண்டு பாவம் பக்கத்தில் சூரியனோட சேர்ந்து இருப்பார், இல்லை சூரியனை தாண்டி ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ அதிகபட்சம் எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைஞ்சாலும் சுக்கரன் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வக்ரம் அடைய மாட்டார். பொதுவாக வக்ரம் என்பது சூரியனுக்கு எந்த கிரகம் ஐந்தாவது வீடு, ஆறாவது வீடு, ஏழாவது வீட்டில் இருக்கோ அந்த கிரகங்கள் வக்ரகதி அடையும். அந்த ஃபார்முலா பிரகாரம், அந்த கணக்கு பிரகாரம் இந்த சுக்கர பகவான் சூரியனுக்கு அஞ்சு ஆறு ஏழு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நெருங்கிய தொடர்பு, பக்கத்திலேயே ட்ராவல் பண்ணுவார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சூரியன் அந்த நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாயிடும், ரொம்ப விலகி வருகின்ற பொழுது வக்ரமாகி விடுகிறது. அப்போ இந்த சுக்கரனுடைய வக்ரத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான நன்மைகள், குறிப்பாக இந்த சுக்கரன் சார்ந்த தொழில்கள், அந்த சுக்கரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் நிகழும். இப்போ சுக்கரன்னா யாருங்க, சிறு பணம், கொஞ்சமாக பணம் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாமே லட்சாதிபதிகள் அப்படி வச்சுப்போமே, அவங்களாம் சுக்கரனுடைய காரணம். ஒரு மல்டி மில்லியன்ஸ், பெரிய கோடியாக வச்சுருக்கவங்க, 5000 கோடி, 5 லட்சம் கோடியெல்லாம் அதெல்லாம் வந்து குரு. ஒரு 10 கோடி, 15 கோடி, 50 கோடி, 100 கோடி இதெல்லாம் சுக்கரன். அப்போ சிறு பணம் அப்படின்னா சுக்கரனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் கூட சொல்லணும்னாக்கா அச்சடிக்கக்கூடிய இடம் ஆர்பிஐ இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது குரு. சின்ன சின்ன பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, வாங்கி வாங்கி கொடுக்குறாங்களே கிளைகள், பிரான்ச் ஆஃபீஸ், அதெல்லாம் சுக்கரன். அப்போ பெரும் பணம் குரு, சிறு பணம் சுக்கரன். அப்போ இந்த சுக்கர பகவான் வக்ரகதி அடைவதனாலே யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் பண பிரச்சனைகள் விலகும், யாருக்கெல்லாம் அந்த பண பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகும், சப்போர்ட் கிடைக்கும், இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேட் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். இந்த சுக்கர பகவான் தமிழ் மாதத்திற்கு ஆடி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 25ஆம் தேதி வரை ஏறக்குறைய 48 நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு வக்ரகதி அடைகிறார். இதுவே ஆங்கிலம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜூலை 29ஆம் தேதி 2023 ஜூலை 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அஸ்தங்கம் வக்ரம் அடைகிறார். இதே காலகட்டத்தில் இன்னொரு சிறப்பும் நடக்குது இந்த சுக்கரனுக்கு, அது ஆகஸ்ட் 15 முதல் 25 தேதி வரை என்ன நடக்குதுங்க, அந்த சுக்கர பகவான் வக்ரகதியோடு சேர்த்து அஸ்தங்கமும் அடைகிறார். அப்போ இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா, வீட்டினுடைய பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா, ஏன்னா சுக்கரனாலே வருமானம் இல்லை, பணம் இல்லை, பணமாச்சே. அப்போ பணம் வரவு பாதிக்கப்பட்டதுன்னா வீடு மட்டும் இல்லைங்க, நாடும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். அப்போ பண பற்றாக்குறை எப்படிகள் இருக்கும், சுக்கரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், அந்த தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அதே போல் குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், வேலைக்கு போகக்கூடியவங்க பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கலாம், வாருங்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இந்த சுக்கரனுடைய வக்ரம் மிக மிக முக்கியமானது. ஏன் கடகராசிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள், அடுத்தது இந்த சனி பகவான் வக்ரகதிலாம் நிவர்த்தி அடைஞ்சு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்துட்டாருன்னா அடுத்த 2.5 வருஷம் ஒரு என்ன கலங்க, ஒரு அஷ்டமசனிக்கான காலம்.
அப்போ காற்றுள்ள போதே தூற்றுக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொல்லலாம், இந்த சுக்கரனுடைய வக்ரம் எங்கே நடக்குது அப்படின்னா அது கடக ராசியில் தான் நடக்குது. அந்த சுக்கரன் உங்கள் ராசியில் தான் இருக்கார். சுக்கரனுடைய வக்ரம், சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன, சுக்கரன் என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்வார் இந்த 45 நாட்களில், எந்தெந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் நன்மைகள் ஏற்படும் அல்லது மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். சுக்கரன்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு வரக்கூடியது சிறு பணங்கள். சிறு பணங்கள்னு சொன்னாக்கா பேங்கர்ஸ் அல்லது அந்த பிரைவேட் பேங்காக இருக்கலாம் அல்லது வந்து கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், லோன் கொடுக்கக்கூடியவர்கள், கூட்டுறவு சங்கங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன சீட்டு நடத்தக்கூடியவர்கள், ஓகேவா, இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம். அதே போல் ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னாக்கா ஷேர் மார்க்கெட் சுக்கரனுடையது தான். பங்குச்சந்தைகள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட், நிச்சயமாக இந்த ஷேர் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டு டெக்ஸ்டைல்ஸ் துணியும் நிச்சயமாக சுக்கரனுடைய காரகத்துவம் தான் வரும். அப்போது டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இதே ஹோல்சேலாக பண்ணக்கூடியவங்க, அதே போல் மெயினாக விவசாயம், விவசாயம் சார்ந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, விஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷன்ஸு, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸு, கார்மெண்ட்ஸு அல்லது லெதரு, நிறைய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொன்னாலே ஏற்றுமதி இறக்குமதி விமானம் ஆகாயம் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் தான். ஸோ ஃப்ளைட்டில் வந்து இந்த ஏற்றுமதி கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், ஃப்ளைட் கார்கோவாக இருக்கலாம், ஸோ ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸை வச்சு ப்ரைவேட்டாகவோ அல்லது வந்து கவர்மெண்ட்டாகவோ நடத்தக்கூடியவர்கள், மெயினாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஃபைனான்ஸ்னு நம்ம சொல்லும்போது ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு சினிமா துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வேறு நிறைய பிஸ்னஸ்க்காக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டுக்காக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது வேறு இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதில் இந்த மறைமுகமாக இருந்து சம்பாரித்து கொடுக்கக்கூடியவர்கள் பினாமிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம் தான். பின்னாடி இருந்து ஒருத்தருக்காக இவர் முன்னாடி நின்று சம்பாரித்து கொடுக்கறது, அப்போது மறைமுகமான வருமானம் அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம். அப்போ அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ சுக்கரன்னு சொல்லும்போது நம்ம சினிமாவை தவிர்த்து விடவே முடியாது. சினிமா ரொம்ப 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 முக்கியம். அப்போ சினிமா துறையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் மிக ஓங்கியதாக இருக்கும். சினிமா துறையில் என்ன, சின்ன அதாவது ஒரு பெரிய நடிகர்கள் நம்ம போக வேணாம், சின்ன சின்ன துணை நடிகர்களாகட்டும், ஒரு நகைச்சுவை நடிகர்கள் அல்லது ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம், லைட்மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு கதாசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், அல்லது அந்த அவங்களுக்கு வந்து ஃபைன ப்ரொடியூசராக இருக்கலாம், ஃபைனான்சியர் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எடிட்டர்ஸ் அண்ட் கேமராமேன் அந்த மாதிரி. அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஏன்னா சுக்கரன் இல்லையா, கண்டிப்பாக அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. சினிமா துறையில் இன்னும் கூட சொல்லப்போனால் பேர் புகழ் உடையவர்கள். சுக்கரன் வந்து சுகபோகத்துக்கு அதிபதி, சுகபோகத்துக்கு அதிபதியாக விளங்குறதுனால அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாத சுகபோக ஆசைகள் அல்லது ஒரு பேராசைகள் அல்லது ஒரு பெண்களால் வரக்கூடிய துன்பம், பெண்களால் வரக்கூடிய ஆசைகள் அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவர்கள், ஹெல்த் இஷ்யூஸு, அதே போல் விமான சேவைகள் செய்யக்கூடியவர்கள், பைலட்டாக இருக்கலாம் அல்லது அந்த ஏர் ஏஜென்சியாக இருக்கலாம் அல்லது டூர்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம் தான். அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், இதையும் சுக்கரனுடைய காரகத்துவம் தான். என்னலாம் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, கம்பெனிக்கோ அல்லது மேரேஜோ அல்லது ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனோ, அதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸாக உள்நாட்டில் வெளிநாட்டில் பெரிய அளவில் ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்தக்கூடியவங்க, நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, அதே போல் விமான சேவைகள் செய்யக்கூடியவர்கள், டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஐடி செக்ஷன்ஸ், ஐடி மால்ஸ், ஸ்க்ரீன்ஸ், திரையரங்குகள். அந்த சுக்கரன்னு சொல்லும்போது அங்கே திரையரங்கு வராமல் இருக்கவே இருக்காது. அப்போ திரையரங்குகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி. சுக்கரன்னாலே அது வந்து நாங்கள் சுகபோகத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இந்த உணவு தான். அப்போ ஃபுட்டு இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
லார்ஜஸ்ட் தங்கும் விடுதிகள், பெரிய பெரிய கண்ணாடி வச்சு டிசைன்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக லார்ஜஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சுக்கரன்னு சொன்னாலே வண்டி வாகன யோகம்ங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, எனக்கு 40 லாரி ஓடுது, எனக்கு 40 பஸ் ஓடுது, அல்லது எனக்கு 40 ஃப்ளைட் ஓடுது, எனக்கு ஒரு 10 கப்பல் ஓடுது, எனக்கு 10 ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ட்ரெயினை தவிர நீங்கள் என்னெல்லாம் வச்சு வண்டி பிஸ்னஸ் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, ட்ராவல்ஸ் பண்ணுறீங்களோ, அது மாதிரி ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக கனிம வளங்கள், நிச்சயமாக மினரல்ஸ், ஸோ பூமி காரகத்துவம், அப்போது அது செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன்ஸ். ஸோ கனிம வளங்கள், மினரல்ஸாக இருக்கட்டும், தாது பொருட்கள் ஆகட்டும், குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனி, ஒரு பெரிய நிறுவனங்கள், ஒரு ஒரு குரூப் ஆஃப் குரூப்புக்கு கீழே ஒரு 10-15 கம்பெனிகள் இருக்கும். எனக்கு அங்கே ஒரு 10 சக்கரை மில் இருக்குது, இங்கே 2 பருத்தி மில் இருக்குது, இங்கே 2 கம்பெனி கார்மெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் கார்கோ பண்ணுறேன், இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெரிய 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 குரூப் ஆஃப் கம்பெனிகள். அதே போல் கார்ப்பரேட் கம்பெனிகள், அதுவும் இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் தான். எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கோ, இதெல்லாம் வந்து பெருமிதமானதை, ஒரு ஒரு ஃபேமஸாக இருக்கோ, ஃபெமிலியாரிட்டியாக இருக்கோ, இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம். அப்போது அந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள், எல்லாத்துக்கும் மேலே மீடியா துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா ஸ்க்ரீன் வரும்போது நிச்சயமாக மீடியான்னு வரும்போது யூடியூபர்ஸாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், எஃப்எம்மாக இருக்கலாம், ஸோ மீடியா துறையை சார்ந்தவர்கள், கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல கௌரவமான போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, யார் யார், ஒரு ஒரு கவர்னராக இருக்கலாம், அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், அங்கேயே நிறைய சேர்மேன் ஒரு எம்டி அங்கேயே நிறைய போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ உள்நாடு வெளிநாடு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அரசியலாக கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், மீன அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அதே போல் கம்பெனியாக இருந்தால் ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு நல்ல டைரக்டர், அல்லது வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி, அந்த ரேங்க் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், ஆக மொத்தம் கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் சிறு பணங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஸோ இதில் தான் இந்த சுக்கரனுடைய காரகத்துவம். இந்தல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இப்போ நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு 25 லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இந்த 25 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் இந்த சுக்கரனுடைய வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்போ நான் ஒரு 20 தொழில் சொன்னேன், 20-25 தொழில் சொன்னேன், தியேட்டர்ஸ்லேருந்து திருமண மண்டபங்கள், அந்த கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, திருமண மண்டபங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மேரேஜ் ஹால்ஸ், அதில் ஒரு மினி ஹால்ஸாக இருக்கலாம், ஒரு சில திரையரங்குகள்லாம் ஜம்முன்னு போகும், ஒரு சில திரையரங்குகள் சுமாராக போகும், அந்த வேறுபாடுகள் இருக்கும். அதே போல் ஏன் இன்னும் ஒரே மாலில் 10 ஸ்க்ரீன் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ எல்லாமே கால சூழ்நிலைகள், கிரக சூழ்நிலைகள், கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை கடகராசி அன்பர்கள் மறந்துவிடக்கூடாது. கிரகம்தான் எல்லாம், உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணுறது கூட கிரகம்தான். அப்போ இந்த சுக்கரனை பற்றி ஒரு 20-25 தொழில் சொன்னேன், அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் திருமண மண்டபங்கள், திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ இவங்க இந்த மாதிரி 2-3 விஷயங்களுக்கு மட்டும் இந்த சுக்கரனுடைய பக்ரம் ஒரு நிம்மதி, ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்போ இவங்க 3 பேருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும், இந்த சுக்கரனுடைய வக்ரத்தால் ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், வெளிநாடுகள்லாம் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே கூட நல்ல ஒரு புதிய வளர்ச்சிகள் இருக்கும், நல்ல கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள். ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் குட் ஃப்யூச்சர், தடைகள் விலகும் கடகராசி அன்பர்களே. அதே சமயத்தில் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்,
ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஷோரூம், கார் ஷோரூமாக இருக்கலாம், டூ வீலர் ஷோரூமாக இருக்கலாம், கோல்டு ஷோரூமாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், இதையெல்லாம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே இடத்த பண்ண மாதிரி பார்க்குறோம். மல்டி ஷோரூம்ஸ் பார்க்குறோம், அந்த ஸ்டோர் இந்த ஸ்டோர்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரே இடத்துல செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம். அவங்களுக்கு கூட இந்த சுக்கரனுடைய வக்ரம் ஒரு வளர்ச்சி கடகராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு உண்டு. வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்களில் இவர்கள் இருப்பார்கள். டாக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சம்திங் அது நம்ம பர்சனல். அப்போ அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களில் பிரச்சனைகளில் நீங்கள் இருப்பி வம்பு வழக்குகள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு நல்ல முறையில் ஜெயிச்சு வருவதற்கு ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம் வேணும் சாமி எனக்கு. இதிலேருந்து நம்ம எப்படியாவது கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும், இல்லை அல்லது நம்ம ஜெயிக்க வின் பண்ணணும். வின் பண்ணுறோமோ இல்லையோ அதை விட்டு பிரச்சனை விட்டு நம்ம வெளியில் வந்தால் போகிறோம். அந்த மாதிரி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் சார்ந்த நண்பர்கள், ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டராக இருக்கலாம், ஒரு பினாமியாக இருக்கலாம், அவங்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், சொத்துக்களை பராமரிப்பவர்களாக இருக்கலாம், நம்ம அப்படி சொல்லணும், நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவருடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். அப்போ அவங்க எல்லாருக்குமே இவங்க இந்த மாதிரி அரசியல் சார்ந்தவர்கள், ஏன்னா அந்த குரு ராகு தொடர்பு, அதிக எச்சரிக்கை, அதிக கவனம் தேவை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், உங்கள் மனக்குழப்பம், உங்கள் மனசில் என்ன பயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய அளவில் வெளியில் சொல்லலாமே தவிர உங்கள் மனசுலையும் பயம் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்துத்தான் ஆகணும். அப்போ அரசியல் தலைவர்கள் கவனம் தேவை. கடைசியாக ஆலய மடாதிபதிகள், ஆலய மடாதிபதிகள் இவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக ஆன்மீக பெரியோர்கள், இவங்களும் அங்கே சுக்கரனுடைய காரகத்தில் தான் வருவாங்க. சுகபோகம் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும், ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அதே சமயத்தில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை ஆன்மீக பெரியோர்களே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசிக்கு எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சொல்ல முடியாது. நான் சொன்ன இந்த டாபிக்ஸில் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குமே ஆனால் நான் இந்த பிஸ்னஸ் தான் சாமி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நான் இது எனக்கு எப்படி நடக்கும், நான் வின் பண்ணுவேனா, அல்லது எனக்கு இந்த பிரச்சனை தீருமா, நான் இந்த சட்ட சிக்கல்லேருந்து நான் வெளியில் வருவேனா, இந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பதில் சொல்லும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.